ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த மே மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன வசனம் என்பதை இன்றைக்கு நாம் மிக சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 115:12 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நினைக்கிற மாதமாக, தேவன் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிக்கப் போகிற ஒரு மாதமாக அமையப் போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதன் நாம் செய்த நன்மைகளை நினைக்கிற ஒரு காலங்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. நாம் செய்த நன்மைகளை அப்பொழுது நினைப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட கால நாட்களிலே அதை மறந்து போவார்கள். ஆனால் தேவன் எப்பொழுதும் நம்மை பற்றிய சிந்தனையை உள்ளம் கொண்டவராக, தேவன் எப்பொழுதும் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவனாக, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவர் நம்மை நினைக்கிற தேவனாகவே இருக்கிறார். மனிதர்கள், உலக மனிதர்கள் நம்மை கடந்து போகிறார்கள், அவர்களை கத்த நினைக்கிறாரோ என்னவோ. ஆனால் நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிற தேவனாக, ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 133:23 இப்படியாக வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இந்த வேதாகம வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் எந்த நேரங்களிலே நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தை தேவனாகிய கர்த்தர் மறந்து விடுவார். ஆனால் தேவ ஜனங்களை பொறுத்தவரை அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிற ஒரு தேவனாகவே இருக்கிறார். அவர் அவ்வளவு சீக்கிரம் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 133:23 வசனங்கள் வாசிக்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தெய்வம். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தாவீதுடைய வாழ்க்கையிலே எல்லோராலும் அற்பமாக எண்ணப்பட்ட ஒரு நிலை, ஆடு மேய்க்கிற பயன்தானே என்று நினைக்கிற ஒரு சூழ்நிலை. எல்லா சாமுவேல் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அந்த தீர்க்கதரிசி வரும் பொழுது எல்லா பிள்ளைகளையும் நிற்க வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளாக வர வைக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல என்று ஒவ்வொருவரையும் சொல்லும் பொழுது சாமுவேல் கடைசியாக கேட்கிறார், இவ்வளவுதானா உன் பிள்ளைகள், இவ்வளவுதானா என்று கேட்கும் பொழுது மிகவும் யோசித்து சொல்லுகிறார்கள், ஆமாம், ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று. எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலை, யாராலும் அவனை நினைக்க முடியவில்லை. ஏனென்றால் ஒன்றுக்கும் உதவாதவன், அவர்களை பொறுத்தவரை, அவர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், ஆடு மேய்க்கத்தான் லாயக்கு என்று அவர் நினைக்கிற ஒரு கதியிலே அவனை நிற்பாட்டினார்கள். ஆனாலும் அவனை ஒரு துச்சமாக எண்ணினார்கள், மதிக்கவில்லை, அவனை நினைக்கவும் இல்லை, மறந்து போனார்கள். இப்படித்தான் மனிதர்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மை துச்சமாய் நினைக்கக்கூடிய நிலை, மதிக்கிறதில்லை. நாம் செய்த நன்மைகளுக்கு கூட கர்த்தர் மனிதர்கள் நம்மை நினைக்காதபடிக்கு அவர்கள் கண்கள் அந்த நன்மைகள் எல்லாம் மறந்து போகிறது, அவர்கள் நினைக்கிறதில்லை. ஆனால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே தன்னுடைய சொந்த சகோதரர்களாலும் தன்னுடைய தகப்பனாலும் மறந்துவிடப்பட்டான், அவர்கள் நினைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் அவனை நினைத்திருந்தார். ஏனென்றால் ஆடு மேய்க்க சென்றாலும் கூட அவன் வீணே அந்த சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவன் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தான். கர்த்தர் அவனை நினைத்து கொண்டே இருந்தார். ஏற்ற காலம் வந்தது, ஏற்ற நேரம் வந்தது. அவனுடைய தாழ்வில் இருந்து கர்த்தர் அவனை மாற்றினார். அவனுடைய அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த வெட்கம், அந்த எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை,
ஆகாவென்று ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கத்தர் அவனை தூக்கி எடுத்து அவனை உயர்த்தி வைத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய தாழ்வில் அவர் நம்மை நினைக்கிற தெய்வமாக அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 40:17, நானும் சிறுமையும் எளிமையும் மாணவன் என்று அவர் சொல்லுகிறார். சிறுமை என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, இப்பொழுது நான் சொன்னது போல் எல்லாராலும் அப்பமாய் எண்ணப்பட்ட நிலையில் இருந்த அவனை ஒரு ராஜாவாக, ஒரு தேசத்தின் ராஜாவாக அவனை உயர்த்தி வைத்ததன் காரணம் அவனுடைய அந்த சிறுமையில் அவன் கர்த்தரை தேடினான். அவனுடைய அந்த நிலைமையிலும் கர்த்தரை அவன் மறக்கவில்லை. அவன் நினைத்து கொண்டு தேவனை துதித்து பாடிக்கொண்டே இருந்தான். இவ்வளவோ நிந்தை, அவமானம், துக்கம், சொந்த சகோதரர்களால் மதிக்கப்படாத ஒரு நிலை, தகப்பனால் நினைக்கப்படாத ஒரு நிலை, ஆனாலும் கர்த்தரை அவன் ஆராதித்து கொண்டிருந்தான், மறக்கவில்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க தொடங்கினார். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நானோ சிறுமையும் எளிமையும் மாணவன் என்று சொல்கிறார். ஏன் கர்த்தர் எதற்காக நம்மை நினைக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, நாம் ஒரு சில நேரம் தேவனை நினைக்கிறோம் எதற்காக என்று சொன்னார், தேவைக்காக மாத்திரமே நாம் நினைக்கிற ஒரு காலம், ஒரு நேரம் நமக்கு வருகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது, ஒரு பண தேவை நமக்கு இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் நாம் உடனே மனிதர்களை தேடி ஓடுவதை விட தேவனை அதிகமாய் தேடி தேடி அவரிடத்துல நாம் கேட்போம், ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று. நம்மளுடைய தேவைக்காக மாத்திரமே தேவனை நாம் நினைக்கிறோமே ஒழிய தேவனை எப்பொழுதும் நினைக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவரை நினைத்து பாருங்கள், அவரோடு நீங்கள் உறவாடி பாருங்கள், அவரோடு நீங்கள் நேரம் செலவிட்டு பாருங்கள், உங்களுடைய வார்த்தைகளை தியானியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்கள் இருதயத்தின் வியாகுலங்களை பார்த்து, உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து உங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மளுடைய இருதயத்திலே ஒரு காரியம், சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் நடந்து போனது என்றால் அது வளரும், வளர்ந்து விட்டாலும் ஒழிய, நாம் வளர்ந்தாலும் ஒழிய அந்த இருதயத்தில் உள்ள காரியங்கள் நம்மளால் மறக்க முடியாது. அதுபோலத்தான் நம்மளுடைய இருதயத்தில் இருப்பதை ஒரு போரும் நம்மளால் மறக்க முடியாது. தேவன் தம்முடைய இருதயத்தில் நம்மை பதித்து வைத்திருக்கிறபடியினாலே அவர் நம்மை மறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் நம்மை நினைக்கிற தேவனாகவே அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினால்தான் அடுத்த வரிகள் சொல்லுகிறது, அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. என கண்பான தெய்வ பிள்ளைகளை நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்மை நினைக்கிற தெய்வமாக, ஆசீர்வதிக்கிற தெய்வமாகவே இருக்கிறார். அவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் 1 Samuel 1:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனத்திலே அன்னாளை நினைத்தருளினார் என்று வேதாகம் வசனம் சொல்லுகிறது. அன்னால் பிள்ளை இல்லாத ஒரு மலடியாக இருந்தால் இவள் எல்லோருக்கும் அது நன்றாக தெரிந்திருக்கும். அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1:2 வாசித்து பாருங்கள், அதில் தெரியும். தனக்கு பிள்ளை இல்லாதது ஒரு ஒரு கஷ்டமாகவே அவர் நினைத்தாள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அழகாத நாட்கள் இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். உதடுகள் மாத்திரம் அசைந்தது. தன்னுடைய அந்த வியாகுலங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும், எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தில் வைத்திருந்த எல்லா காரியங்களையும் ஊற்றினார். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அந்த தடைகளை மாற்றி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அவன் நினைக்கவில்லை என்னுடைய பிள்ளை இந்த ஊருக்கே தீர்க்கதரிசியாக வருவான் என்று. அவள் பொருத்தனை செய்து கொண்டால் அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினாள். அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, சாமுவேல் என்று பெயரிட்டாள். அந்த சாமுவேல் ஒரு கிங் மேக்கராக, அந்த தேசத்திற்கு அதிபதியாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவனை உயர்த்தி வைத்திருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை நினைக்கிறது மாத்திரமல்ல, நாம் என்ன நினைக்கிறோமோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அருளி செய்கிற தேவனாகவே அவர் நம் மத்தியில் உள்ளாவுகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அருளி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், நல்ல நாளிலே உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்திருப்பதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மே மாத நாட்களிலே அப்பா நீர் எங்களை நினைத்திருக்கிற தெய்வமாக, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக எங்களோடு கூட இருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே,
எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களை மறக்கிறதில்லை. எந்த சூழ்நிலைகளும் எங்களை நினையாமல் இருப்பதும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை நினைக்கிற தேவனாக எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை நினைக்கிற ஒரு தெய்வம் எனக்கு உண்டு என்கின்ற அந்த முழு நிச்சயத்தின் விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாய் நீ ஊன்ற கட்டப்பட ஆண்டவரே பா ஸ்தோத்திரம். அந்த ஜீவ ஊற்று அவர்களுக்குள் பொங்கி வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும்படியும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நினைக்கிற ஒரு மாதமாக அவர்கள் கேட்கிற எல்லா காரியங்களையும் மாமென்றும் மாமேன் என்று பதிர்த்தருகிற தேவனாக அவர்களோடு கூட இருந்து நீர் ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து செட்டைகளின் நிழலிலே மறைத்து நீர் பாதுகாக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் சிரசின் மேலும் அமர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கிருபை உடைய சமாதானம் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.